அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் இடியாப்பமும் அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பாலும் ஒரு அருமையான இடியாப்ப பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்து அரைச்ச மாவு இது. நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்ச மாவு. மாவு உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடியலைன்னா இடியாப்ப மாவுன்னு கடையிலே விற்கும், வாங்கி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ 1/4 கிலோ மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா மெதுவாக இருக்கும். சுடுதண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கோங்க, இல்லாட்டி தண்ணி ஆயிடும் மாவு. இது மாதிரி ஒரு கரண்டி போட்டு கிளறிட்டு சூடு இருக்குதான்னு தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ஆறி இருக்குது, அதனால் கையில் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கொழக்கட்டை மாவு மாதிரி இருக்கணும், நல்லா கெட்டியாக. மாவு இப்போ இடியாப்ப உலக்கில் போட்டுக்கலாம். இடியாப்ப தட்டுன்னே கடைங்கள்லாம் விற்கும். இந்த மாதிரி தட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இடியாப்பம் வந்து நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். அப்படி இடியாப்ப தட்டு இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டுலேயே வந்து துணி போட்டு அதுக்கு மேலே புழிஞ்சுக்கோங்க இடியாப்பத்தை. இப்போ தட்டில் வந்து ஒட்டாமல் மாவு ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி தட்டில் ஃபுல்லாக தடவிக்கோங்க. இப்போ இடியாப்பத்தை புழிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் புழிஞ்சிட்டு ஒரு இட்லி குண்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா தட்டுக்கு மேலே முங்கிடும். இட்லி குண்டால் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடுது. இப்போ வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணியில் கையை நனைச்சிட்டு இது மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ வேறு தட்டுக்கு மாட்டிக்கலாம். எண்ணெய் தடவி புழிஞ்சதுனால தனித்தனியாக ஒட்டாமல் தட்டிலே ஒட்டாது, தனித்தனியாக வந்துடும். அடுத்தது வந்து இடியாப்ப பிரியாணி பண்ண போகிறோம். இடியாப்ப பிரியாணி பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச இடியாப்பத்தை ஒரு 4 முனை பிச்சுக்கோங்க. ரொம்ப பிச்சுட்டிங்கன்னா உதிரி உதிரியாயிரும், பிரியாணி மாதிரி இருக்கிறாது பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு 4 முனை பிச்சிங்கன்னா தான் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் இடியாப்பம் வந்து. அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 கிராம்பு ஒரு அன்னாசி பூ, 2 பட்டை அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு பட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் நீட் நீட்டாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வந்து நல்லா நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு முந்திரி வந்து 10 கிராம் வந்து 2 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்தீங்கன்னா தக்காளி 200 கிராம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கிடும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி
எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலரிக்கணும் நல்லா. இடியாப்பம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா கலரிக்கங்க. தனித்தனியாக இருக்கணும் பார்க்குறதுக்கே. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இடியாப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சாதா இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு வந்து அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக வேண்டி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாத அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லேசாக வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா பால் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா பால் சீக்கிரம் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி லேசாக வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அப்படியே வடிகட்டிக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காயை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை மறுபடியும் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு தடவை அரைச்சிங்கன்னா தான் அதில் இருக்க பாலெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். அடுத்தது தேங்காய் பாலில் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட்றதுக்கு இனிப்பு வந்து ஒருத்தருக்கு பிடிக்காது. பிடிக்காதனால இந்த மாதிரி இடியாப்பத்தில் வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது என்ன புதுசாக இருக்குதுன்னு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல காரசாரமான பிரியாணி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.